Hi friends, welcome to Top 7 Tamil. In this video, 9th Standard Tamil la 5th yel iruka test questions la vandu paakaporum. Idvaraiyum pathingana 6th standard la test questions vandu nama complete panniyaachu yel wise. 7th standard vandu mudichaachu. 8th vandu nama mudichaachu. 9th la mudhal 5 yel vandu complete panniyaachu. Seringla so idhukku munnadi potrukka videos paakala paakano nanachingana test videos kuriya link vandu kela description la vandu kudukrom. Check panikkeenga. Seringla இன்னைக்கு வந்து 5th இயல் குறிய லிங்க் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் எழுதுங்க க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார் ஆன்சர் ஏ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி செகண்ட் க்வெஸ்சன் முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனையை எந்த ஆண்டு தொடங்கினார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி புற்றுநோய்க்கான மருத்துவமனையை எந்த ஆண்டு தொடங்கினார் ஆன்சர் ஏ 1952 தேர்ட் க்வெஸ்சன் முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயையினை முடக்க எழுந்தவர் யார் ஆன்சர் பி பெரியார் ஃபோர்த் க்வெஸ்சன் முதலில் ஹண்டர் குழு பெண் கல்வியை பரிந்துரை செய்த ஆண்டு எது முதன்முதலில் ஹண்டர் குழுவால் பெண் கல்வி பரிந்துரை செய்யப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் டி 1882 ஃபிஃப்த் க்வெஸ்சன் ஜோதிராவ் பூவே சாவித்ரிபாய் பூலே இணைய முதன்முதலாக பெண்களுக்கான பள்ளியை எந்த மாநிலத்தில் தொடங்கினர் ஜோதிராவ் பூலே மற்றும் சாவித்ரிபாய் பூலேவால் முதன் முதலாக பெண்களுக்காக எந்த மாநிலத்தில் பள்ளி வந்து தொடங்கப்பட்டது ஆன்சர் வந்து மராட்டிய மாநிலத்தில் சிக்ஸ்த் க்வெஸ்சன் தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யார் பெயரில் வழங்கி வருகின்றது தமிழக அரசால் 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான உதவித்தொகை யாருடைய பெயரில் வழங்கி வருகின்றது ஆன்சர் வந்து சி மூவலு ராமாமிர்தம் அம்மையார் அவர்களுடைய பெயரில் தான் செவன்த் க்வெஸ்சன் கைலாஸ் சத்யார்த்தி நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது கைலாஸ் சத்யார்த்திக்கு அமைதிக்கான நோபல் பரிசு எந்த ஆண்டு கொடுக்கப்பட்டது ஆன்சர் வந்து டி 2014 எயித்து க்வெஸ்சன் அதுக்கு முன்னாடி மதர் த்ரேசா வந்து வாங்கியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பின்னாடி அமைதிக்கான நோபல் பரிசு கைலாஸ் சத்யார்த்திக்கு தான் வந்து வழங்கப்பட்டிருக்கு எயித்து க்வெஸ்சன் 1997 பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவினுடைய வயது என்ன 1997 பாகிஸ்தானில் பெண்களுக்காக கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் உடைய வயது என்ன ஆன்சர் சி 12 9th க்வெஸ்சன் இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார் ஆன்சர் சி சாவித்ரிபாய் பூலே 10th க்வெஸ்சன் பட்ட மேற்படிப்புக்கான இலவச கல்வி உதவித்தொகை திட்டம் யாருடைய பெயரில் வழங்கப்படுகின்றது பட்ட மேற்படிப்பிற்கான இலவச கல்வி உதவித்தொகை திட்டம் யாருடைய பெயரில் வழங்கப்படுகின்றது
ஆன்சர் சி. ஈவேரா நாகம்மை அவர்களுடைய பெயரில் தான் வந்து வழங்கப்படுது. திருமண உதவித்தொகை வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்களினுடைய பெயரில் வந்து வழங்கப்படுது. முன்னாடி பார்த்தோம்ல, இப்போ பார்த்தீங்கன்னா கல்வி உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை வந்து ஈவேரா நாகம்மை அவர்களுடைய பெயரில் வந்து வழங்கப்படுது. 11th க்வெஸ்சன், சாரதா சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? சாரதா சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் ஏ 1929. 12th க்வெஸ்சன், கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று கூறியவர் யார்? கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள் என கூறியவர் யார்? ஆன்சர் பி பாரதிதாசன். 13th க்வெஸ்சன், மா கடல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. மா கடல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஏ உரிச்சொல் தொடர். 14th க்வெஸ்சன், பாரதிதாசன் எந்த நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? பாரதிதாசனுக்கு எந்த நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் சி பிசிராந்தையார் நாடகம். 15th க்வெஸ்சன், பூவது காய்க்கும் மரம் உல நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஏ காரியாசன். 16th க்வெஸ்சன், 15th வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் யார்? 15th வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் யார்? ஆன்சர் ஏ விக்டர் ஹியூகோ. 17th க்வெஸ்சன், வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை என்றும் தேவை என்று வானொலியில் உரை நிகழ்த்தியவர் யார்? வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை என்றும் தேவை என்று வானொலியில் உரை நிகழ்த்தியவர் யார்? ஆன்சர் பி அறிஞர் அண்ணா. 18th க்வெஸ்சன், சென்னை பெத்தநாயக்கன் பேட்டை கோவிந்த நாயக்கன் பாளையம் பள்ளியில் அறிஞர் அண்ணா ஒரு ஆண்டு ஆங்கில ஆசிரியராக பணியாற்றினார், அந்த ஆண்டு எது? ஒரே ஒரு ஆண்டு வந்து அறிஞர் அண்ணா ஆங்கில பேராசிரியராக வந்து பணியாற்றினார். எந்த பள்ளியிலனா கோவிந்த நாயக்கன் பாளையம் பள்ளியில் பணியாற்றியிருக்காரு, அந்த ஆண்டு எது? ஆன்சர் சி 1935. 19th க்வெஸ்சன், ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது? ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது? ஆன்சர் ஏ தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். 20th க்வெஸ்சன், தேசிய நூலக நாளாக எந்த தினம் கொண்டாடப்படுகின்றது? தேசிய நூலக நாளாக எந்த தினம் கொண்டாடப்படுகின்றது? ஆன்சர் சி ஆகஸ்ட் 9. இந்த வீடியோவில் வந்து 5th இயல் இருக்க டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 6th இயல் தான் வந்து டெஸ்ட்டு. 6th இயல்க்குரிய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் எழுதுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரையும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் அப்படின் போது இயல் வைஸாக தனித்தனியாக பிரித்து வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி குறிப்பிட்ட போர்ஷன்ஸை குறிப்பிட்ட நாளிலே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். படிச்சுட்டு தான் வந்து டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ படிக்கிறத நல்லா தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் வந்து எழுதுங்க சரிங்களா. ஸோ அடுத்த 6th இயலில் இருக்க டெஸ்ட் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணிக்கு தேங்க்யூ.